ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாட்டோசி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சைக்கிளிங் விலாகு. இந்த வீடியோவில் நம்ம வந்து சென்னை டு வாலாஜாபாத் அரவுண்ட் அப் அண்ட் டவுன் 120 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் ரைடு வந்து நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை பற்றியான விலாகு தான். அதில் நாங்கள் போகிறப்ப வந்து என்னென்னலாம் பார்த்தோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். அரவுண்டு 6:30 வந்து சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தோம். கிளம்பிட்டு போகிற வழியில் தாம்பரம் அடுத்து வண்டலூரில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு, சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் போனோம். ஸோ போகும்போது என்னென்னலாம் பார்த்தோம், அங்கே போய் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஆசிலேஷன் மைண்ட் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. கண்டினியூஸாக வந்து ஒரு 10 days மழை பெஞ்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி வர தேங்கி இருந்தது. போகலாமா வேண்டாமா, பட் ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு இந்த சேலஞ்ச் வந்து பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் ஊருக்கு போடுறதுனால இந்த வீக் தான் வந்து டைம் கிடைக்குது, இது இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி போனோம். அரவுண்டு 6 people போயிருந்தோம். நான், என் கூட மிஸ்டர் சிவா வந்திருந்தார், கமல் வந்திருந்தார், அப்புறம் அரவிந்த், அப்புறம் கிரீஷ்மா அண்ட் வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 பேருமே வந்து 50 WCCG சாப்டரில் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் சொன்ன மாதிரி வண்டலூரில் காலைல 7:30 அந்த டைமில் எல்லாமே சாப்பிட்டோம். ஏன்னா வந்து 6:30 6 o'clock கிளம்பினோம், அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டலூரில் சாப்பிட்டோம். போகிற வழியில் இருக்கிற எல்லா குளத்துலேயும் தண்ணி நிரம்பினது. அப்போ பாலாறில் அந்த மக்கள், அந்த ஊர் மக்களே வந்து பார்க்காத தண்ணி, இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத தண்ணி எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பாலாறு அந்த ஆற்று பக்கத்தில் நிற்கிறோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடத்து வரைக்குமே வந்து தண்ணி வந்துடுது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈவன் உள்ள ஊருக்கு எல்லாமே, ஊருக்கு உள்ளமே வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே வந்து தண்ணி வந்துருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் எல்லாமே உடஞ்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் நிறைய பேர் வந்து போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களோட பிளான் இது கிடையாது, இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு. பட் இந்த டைம் மிஸ் பண்ணால் வேறு எப்பவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்கே வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள். இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு டவுட்டு, போய் அவங்கக்கிட்ட கேட்கலாமா, அது மாதிரி சென்னையிலேருந்து வர்றோம், பக்கத்தில் இன்னும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களை மாதிரி மற்றவங்களும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படி இங்கேருந்துனே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். வரும்போது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ஃபோட்டோ பார்க்க நல்லா இருந்துச்சு. நிறையா கார்ஸ்லாம் வந்து மேபி இங்கேருந்து தான் கொண்டு போகிறாங்க நினைக்கிறேன் ட்ரெயினில். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அருண், என்ன சாப்பிடுறீங்க? காபி. நீங்க? ஒன்னு சாப்பிடல. காபி வித் லாட் டு சீ. நீங்க செஞ்சீங்களா? நீங்க எது சாப்பிடல? வேறோ சாப்பிடுறேன். வெயிட்டிங் ஃபார் இங்க டீ. யூ ஸ்பாட்ல நாங்க உட்கார்ந்து இப்ப காபி குடிச்சிட்டு இருக்கோம். வாலாஜாபாத்ல
ஓகே, இப்போ எங்களோட பிளான் அதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நான் டபிள்யூசிசிஜியில் 2021-22 கேலண்டர் இயரில் வந்து அரௌண்ட் 6 சேலஞ்சஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சேலஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த டெனசிட்டி. டெனசிட்டி வந்து 110 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ரைடில் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட சேலஞ்சு. ஸோ இது வந்து 2 weeks பேக்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த டேட்டை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் மழை பெஞ்சதுனால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் வீக் ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் அகெயின் மழை அப்படிங்கிறதுனால மறுபடியும் 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, டில் டிசம்பர் 5 வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பேர்லாம் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் இந்த வீக்கே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ எங்களோட பிளான் வந்து ஆக்சுவலாக தாம்பரம் வரைக்கும் இல்லை வண்டலூர் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அகெயின் வந்து புழல் டோல் வரைக்கும் மறுபடியும் ஒரு போயிட்டு அகெயின் ஒரு லூப் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் 2 times வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து 110 கிலோமீட்டர்ஸ் வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் 6 o'clock நாங்கள் கிளம்பும்போது நல்ல மழை, அங்கங்கே மழை பெஞ்சதுனால தாம்பரம் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும் பைபாஸ். தாம்பரம் டு வண்டலூர் வரைக்கும் ரோடு பயங்கரமாக ப்ராப்ளம் இதாக இருந்துச்சு, பிரேக் ஆகிருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக மழை, அதனால் வந்து எல்லாமே வந்து அரிச்சிருச்சு ரோடு எல்லாமே. அதனால் சரி இதில் பண்ண வேண்டாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவா அவர் தான் வந்து இப்போது சொல்லியிருந்தார், வாலாஜாபாத் ரோட்டில் போகலாம், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டிராஃபிக்கும் இருக்காது அப்படின்னு சொன்னார். ஓகே சரி போகலாம். பட் போகிற வழியில் ரோடு நல்லா இருக்குமா, நிறையா தண்ணியெல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகுது, என்ன ஆகும், என்ன பிரச்சனை இருக்குமா அப்படிங்கலாம் பார்த்தோம். பட் எதுவும் இருக்காது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து ரோடு நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. ஈவன் நீங்கள் ஏதாவது வந்து சைக்கிளிங் லாங் ரைடு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோடு வாலாஜாபாத் ரோடு நல்லா ப்ரிஃபர் பண்ணலாம். பட் வெயில் அடித்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து போகும்போது நல்லா டவுன்ஹில்லாக இருக்குது, வரும்போது அப்ஹில்லாக இருக்கும், உங்களுக்கு காற்றும் கொஞ்சம் இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கஷ்டமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் ரோடு நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு இயற்கையும் நல்லா இருந்தது. இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ லாஸ்ட் 1 week or 2 weeks முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த ஒரு ஃபேமிலி வந்து நிற்கும் போது, நின்று காரில் உட்காந்து நிற்கும் போது ஒரு லாரி மேலே விழுந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. ஸோ அதான் பார்த்தோம். பார்க்குறதுக்கு தண்ணி எங்கேயுமே வந்து ஃபுல்லாக அதாவது தள்ளும்ப ஓடும்போது பார்க்க நல்லா இருந்தது. அந்த இதை நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். லக்கிலி ஒரு அன்றைக்கி சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணியில் மீன் பிடிக்கிறது ஒரு அதுவே ஒரு பெரிய ஹாபி, நிறைய பேருக்கு அது பிடிக்கும். நாங்கள் பிடிச்சிருந்தாங்க. எங்கள் லக்கிலி ஒருத்தர் அவங்க மீன் வலையில் ஒரு வலை போடலாம், அவங்க தூண்டிலில் ஒரு மீன் மாட்டியிருந்தது, பெரிய மீன். அவர்கிட்ட கேட்டிருந்தோம் நாங்கள் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பிடிச்ச மீனை எங்களுக்காக வந்து காட்டினார். தேங்க்ஸ் நண்பா, அதுக்காக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அவர் சொன்னார் என்னோடய ஃபோட்டோலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க ஃபோட்டோலாம் போடல, நாங்கள் உங்கள் நீங்கள் பிடிச்ச மீனை மட்டும் தான் நாங்கள் காட்டுறோம். தேங்க்ஸ், எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது, தேங்க்யூ. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பெரிய மீன் அது, ஆக்சுவலாக அது பாறை மீன் சொன்னார். குளத்தில் உள்ள பாறை மீன், கடலில் உள்ள பாறை மீன் கிடையாது, குளத்தில் உள்ளது. பார்க்குறதுக்கு அழகாக மீன் எப்போதுமே அது உயிரோடு அப்படி வாயெல்லாம் வச்சுட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து நின்று எங்களை வித்தியாசமாக தான் பார்த்தாங்க, என்னடா சைக்கிளை சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே, நாங்கள் சொன்ன உடனே வந்து நான் ஒருத்தரை தனியாக ஒரு இடத்துல நிற்கும் போது என் பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நின்று கேட்டார், எப்படின்னா இது ஓட்டுறீங்க, முதுகு வலிக்காதா? நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் டிஜிபி அவர் எல்லாமே சைலேந்திர பிரபுலாம் இதாக வந்து ஓட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆமாம், நிறைய பேருக்கு வந்து அவர் சைக்கிளிங் மூலமாக வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கார். போலீஸாக தெரியுதோ இல்லையோ, பட் சைக்கிளிங் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சார். நாங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். வேறு எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல, என்ன ரீசன் தெரில. இந்த டைம் வந்து அரௌண்டு 6.5 hours ஆச்சு 125 kilometers கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 9.5 hours, ஒரு 10 hours கிட்ட வந்து ஒரு சண்டே வந்து ஃபுல்லாக வந்து இதில் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா வந்து போகிற வழியிலெல்லாம் மழை அப்படிங்கிறதுனால வந்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் அரௌண்டு 20 kilometers per hour தான் போயிருந்தோம். பட் அங்கங்கே வந்து பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி வந்து மழை தண்ணி
இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் நின்றோம். சாப்பிட்றதுக்கே வந்து அரௌண்டு 1 hour ஆகிடுச்சு சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டில். அப்புறம் டீ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் பிரேக் எடுத்துருந்தோம். அங்கங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எல்லாமே வந்து செகண்ட் 100 தான், ஃபஸ்ட் டைமு செகண்ட் 100 பண்ணுறாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டிச் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்களையும் கூட்டிகிட்டு ஆர்கனைசர் மிஸ்டர் சிவாவும் கமலும் கூட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ அவங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நாங்கள் மலையில் வர்றதை பார்த்துட்டு ஒரு பெரியவர் சைக்கிளில் பைக்கில் வந்துட்டு இருந்தார். அங்கே கூட வந்தவர்கிட்ட, ஏன்ப்பா இவ்வளோ தூரம் சைக்கிளில் வர்றீங்க, இவங்களை பார்த்தா எங்களுக்கு பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எங்களுக்கு வந்து நல்லா லூஸ் தரமாக பண்ணுறோமோ அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா மலையில் அவ்வளோ தூரமே வர்றோம் அப்படின்னு. பட் ஒரு ஃபன்னு தான். மேக்ஸிமம் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துருப்போம், நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்திருந்துருப்போம், அவ்வளோதான். மேபி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒன்று தான் மிஸ் ஆகுது. பட் அது ஒரு ஹெல்த்துக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு. நிறைய ப்ளேஸஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக வீட்டில் இருந்து தான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஒரு 110 kilometers பண்ணுறேன் அப்படிங்கிறது. ப்ளஸ் நான் இன்னொன்று வந்து அந்த 2D100 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எனக்கு ஒரு போனஸ் மாதிரி இருந்தது பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இவங்களோட கைடன்ஸ் சிவா அண்டு வாலாஜா, சாரி கமல், வாலாஜாபாத்துக்கு நான் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் அந்த யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு லாங் ரைடு போகிறோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் 4:30-5 அந்த மாதிரிலாம் கிளம்பிடுவோம். பட் இந்த டைம் மழைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். அதனாலேயே என்னன்னு தெரில, நிறைய இடத்துல ரொம்ப டிலேயாக வீட்டுக்கு வர்றதே வந்து வந்து சேர்ந்ததே வந்து அரௌண்டு 3:30 ஆகிடுச்சு. லன்ச் எங்கேயும் சாப்பிடல. வரும்போது ஒரே ஒரு இடத்துல வந்து அகைன் ஒரு ஆம்லெட்டு ஜூஸ் மட்டும் குடித்தோம் வண்டலூர் பக்கத்தில் வந்துட்டு. மற்றபடி வேறு எங்கேயுமே நிற்கலை. அங்கங்கே ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமாக நான் பார்த்தது, எனக்கு நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து மலையில் நனைஞ்சதுனால வந்து செயினில் உள்ள லூப் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மறுபடி செயின்கெல்லாம் வந்து லூப்ரிகேட் பண்ணிவிட்டு லக்கிலி கூட வந்து ஒரு ரைடர் ஒருத்தங்க ஆயிலெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து எல்லோரும் செயின் எல்லோரோட செயின்லையுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான், இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. லக்கிரி இன்னொன்று என்னதுன்னா வந்து யாருக்கும் இந்த சைக்கிள்லையோ இல்லை வேறு எந்த ப்ராப்ளமும் வரல, அதனால் வந்து அதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இல்லைனா சம்டைம்ஸ் வேறு யாராவது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுவாங்க பஞ்சரு டியூப் மாற்றணும் அதில் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு வந்து நடக்கலை. ஜஸ்ட்டு செயின் மட்டும் லூப்ரிகேட் பண்ண வேண்டியிருந்தது, அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படி வந்தோம்ங்க. இன்னொன்று முக்கியமானது, நான் இந்த லாங் ரைடில் எனக்கு ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்டு ஒரு 2 weeks பேக் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது செகண்ட் அனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு WCJ 51 சாப்டரில். ஸோ அதில் வந்து ஒரு டாக்டர் ஸ்பீச் கொடுத்துருந்தார், உங்களோட இன்டூரன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் பீட் ரேட்டையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதை செக் பண்ணேன். எனக்கு வந்து அரௌண்டு 160 மேலே போச்சுன்னா கொஞ்சம் நான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோடய ஹார்ட் ரேட்டுக்கு நான் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ரைட் பண்ணியிருந்தேன். ஈவன் பிரிட்ஜஸ்லாம் ஏறும்போது வந்து முன்னாடி வேகமாக ஏறாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஏறினேன் இந்த டைம். ஸோ எனக்கு வந்து என்டையர் ரைடு வந்து நான் இந்த டைம் வந்து ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் செக் பண்ணாமல் என்னோடய ஹார்ட் பீட் ரேட்டையும் நான் செக் பண்ணேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அந்த ஈவெண்ட் பற்றி அந்த டாக்டரோட ஸ்பீச் பற்றி நீங்கள் தெரியணும்னு வச்சுக்கிறீங்கன்னா, இந்த நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த ஸ்பீச் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி ஃபார் ரைடிங் சைக்கிளிங் போகிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரும்போது தாம்பரம் டு புழல் ஆர் போரு டோல் போகிற வழியில் உள்ள அந்த பிரிட்ஜில் உள்ள தண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் இது கொஞ்சம் ரிஸ்க் தான் நினைக்கிறேன். மேபி சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா வந்து இதெல்லாமே ஓட முடியாது. ஸோ இது யாராவது பார்த்து இந்த மாதிரி நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சைக்கிளிங் விளாக் அரௌண்ட் 123 kilometers 125 kilometers எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நல்ல ஒரு வெதரில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா சைக்கிளிங் ரிலேட்டடாக ப்ளஸ் கேட்ஜெட்ஸு நிறையா பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், நிறையா இடங்கள்லாம் பார்க்கணும், அதான் வந்து லாட்டூசி. அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட் அண்டு நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் தேட். இன்னும் நிறைய இடத்த பார்க்கலாம். ஸோ அதனால தான் வந்து லாட் டு சி. நிறைய இடம் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதான் வந்து லாட் டு சி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் தேட். சி யூ ஆல், பை.